பல நாட்களின் பின்பு இன்று பாராளுமன்றம் கூடியிருந்தது. இதன் போது முன்னைய அரசின், அதாவது ராஜபக்ச அரசின் ஒரு நாசகார செயல் தொடர்பாக பகீர் தகவல் ஒன்றை முன்னாள் அமைச்சர் சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பாக பேச ஆரம்பித்த பொன்சேகா 2010 காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் செல்லும் விமானத்துக்கு மலசல கூடம் ஒன்றை அமைப்பதற்கு 600 கோடிகள் ஒதுக்கப்பட்டிருந்ததாக பரபரப்பு தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த மலசல கூடத்தின் கோமட் தங்கத்தில் அமைக்கப்பட்டதா என்று கேள்வி ஒன்றை கூட அவர் எழுப்பியிருந்தார். மேலும் ஸ்ரீலங்கன் விமான சேவையில் பணிபுரியும் பெண் ஒருவர் அங்கு தனக்கு கிடைக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு அங்கு வேலை செய்யாமல் நாமல் ராஜபக்சவின் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பதாக பொன்சேகா மேலும் விடயங்களை அம்பலப்படுத்தினார். இவ்வாறே நாட்டின் சொத்துக்களை முன்பிருந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் களவாடி நாசமாக்கியதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். நான் பானதி.